வணக்கம் ஈவர்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. இனி நம்ம பார்க்க போகிற கேம் த ட்வின்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து ட்வின்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம், ஆனால் கெஸ்ட் மோட் ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம கெஸ்ட் மோட் தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டோ பட்ரோனாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கேம்க்குள்ள வந்தாச்சு. இந்த கேமு சும்மாவே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா அந்த பாபு பக்கம் நம்மளை போட்டு துரத்தி துரத்தியே சாவடிப்பானுவோம். இதில் வேறு அந்த கிழவனும் கிழவியும் கூட்டி செஞ்சிருச்சா, இன்றைக்கி நாலு பேரும் சேர்ந்து நம்மளை வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அந்த கிழவனும் கிழவியும் நம்ம மேலே கொலை வெறியில் இருக்கோம், ஏன்னா நம்ம தான் டே ஒன்லேயே தப்பிச்சு வந்துருவோமாங்க கிராணி த்ரீல. அதனால் இந்த கேமில் நம்மளால் டே ஒன்ல எஸ்கேப் ஆக முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டாபி குட்டீஸ், அப்படியே பார்க்குறெல்லாம் வந்து இப்போவே லைக் பண்ணிடுங்க. ஆஹா, இவன் பார்த்துட்டானே, டே ஓடு ஓடு ஓடு. ஏங்க இவன் தாங்க கேரட்டு முக்கன், எடுத்தோன்னே இவன் கண்ணில் வந்து மாட்டியிருக்கோம். டாபி குட்டீஸ், அப்படியே டக்குனையெல்லாம் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி லைக் பண்ணலன்னா பின்னாடி ஒருத்தவன் துரத்திக்கிட்டே வரானே கேரட்டு முக்கன், அவன் மூக்கு மாதிரி உங்கள் மூக்கும் பெருசாகிடும் பார்த்துங்க. ஆஹா, கிழவ வேற பார்த்துட்டான். ஏங்க ஐ சி யூ அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. கிழவா, டே கிழவா, நீ தேவையில்லாமல் வந்து தலையிடாத, அப்புறம் பார்த்துக்கோ பிரச்சனையாயிடும். ஏங்க என்னங்க, ரெண்டு பேரும் வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கானுவோ, மாட்டினா பிரித்து மேஞ்சிடணும் போலையே. இப்போ நாலு பேரும் எப்படியாச்சும் இங்கே வர வைக்கணும். இங்கே வர வச்சு அந்த நாலு பேருக்கு ஆப் படிக்கிறேன் பாருங்களேன். டாபி குட்டீஸ், மறக்காமல் வந்து இப்போவே லைக் பண்ணி விட்டுருங்க. லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம், லைக் பண்ணால் தான் நம்மளால் டே ஒன்லேயே எஸ்கேப் ஆக முடியும். என்னங்க இன்னும் யாரையுமே காணோம். அடியே கிழவி, நீ கேமில் இருக்கியா இல்லையா? ஆ, என்ன மறுபடியும் ஐசியூன்னு சவுண்டு கேட்குது. ஆஹா, கிழவன் இந்த சைடு வந்திருக்கானா? இவன் யாரா? அடா பாவி பக்கு, ரெடியாக நின்றுட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் முன்னாடி போயிட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே அந்த லேசர் எடுத்து நம்ம கழுத்தில் போட்டு விட்ருவாங்க. நல்ல வேலை கிழவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். ஆஹா, கிழவி வந்துட்டாங்க. மூணு பேரை வந்துட்டிங்களா? இப்போ வாங்கடா இங்கே. அந்த கிழவன் மட்டும் பாட்டு படிக்கிட்டே எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அடியே கிளட்டு போயில, நீயும் வாடா ப்ளீஸ். என்னங்க யாரையுமே காணா வந்துட்டவன். அடா பாவி, ஏன்டா நீ தனியாக வந்த? ஆ, மூணு பேரங்காளி, எப்படி? நாங்கள்லாம் அப்போவே அப்படி, நம்மெல்லாம் மிகப்பெரிய ப்ரோ பிளேயரு, நம்மக்கிட்டே வந்து துரத்துறானோ பார்த்தீங்களா. அந்த கிழவன் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. கிழட்டு போயில, இரு அவனை அப்புறமேல் பார்த்துக்கிறேன். டாபி குட்டீஸ், அப்படியே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் டாபிஸ் ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணிடணும். ஏன்னா பாருங்க, ஒரே ஷாட்லேயே மூணு பேரையும் போட்டு தள்ளியிருக்கேன். சரி, இப்போ கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் வந்து டே ஒன்ல எஸ்கேப் ஆயிட்டேன்னா டாபிஸ் ப்ரோ பிளேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணும். ஓகேயா? யாரும் வந்து மறந்துடக்கூடாது. இப்போ இந்த ரேட் பாய்சன் இருக்குல்லங்க, இதை போயிட்டு காஃபியில் வந்து போட்டு விட்ருவோம். இந்தா எவனாச்சும் வந்து காஃபி கொடுத்தா மண்டே போட்டுருவோம். ஆஹா, ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்குங்க. ஏங்க இதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை, ஈஸியாக டே ஒன்லேயே இந்த கேமை முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு கிடச்சிருச்சா. இந்த கிழட்டு போய் மட்டும் தப்பிச்சு போகலன்னா நாலு பேரையும் போட்டு தள்ளியிருக்கலாம். அவன் மட்டும் பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே போயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் பார்த்தோமே, அந்த பேட்டர்னை போட்டு அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, ஆ சீக்கிரம் வந்தாச்சா? டே ப்ளீஸ்ரா, ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் கொடுங்கடா. ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக போயிட்டு அந்த மோனாலிசா ஃபோட்டோ இருக்கமுங்க, அதை எடுத்துடலாம். என்ன இருக்குது என்ன இருக்குது? ஆ, ஸ்க்ரூ டிரைவர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கீழே போய் பிளாங்க் வேறு எடுக்கணுமே. குறுக்க அந்த கிழவ வந்துட போகிறோம். இந்நேரம் அந்த கிழவி அந்த பாபுக்கு வந்துருப்பானும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றரை நிமிஷம் தான் டைமே இருக்கும். ஈஸி மோடில் ப்ளே பண்ண. ஆஹா, கிழவ வந்துக்கிட்டு இருக்காங்க. கிழவா கிழவா, நான் தான் ஸ்லெண்ட்ரினா. ஆ, அவன் அங்கே தாங்க போயிட்டுருக்கான். நல்ல வேலை அடையாளம் தெரில, கிழவனுக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. ஓகே, ஈஸி மோடாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வைங்களேன், ரெண்டரை நிமிஷம் டைமு. ஆனால் நார்மல் மோடுக்கு ஒன்றரை நிமிஷம் தான் டைம் கொடுக்குறானுவோம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஓகேங்க. ஆஹா, கிழவி, நான் தான் ஸ்லெண்ட்ரினா. என்னங்க இவ்வளோ கண்டுக்காமல் போயிட்டா? கிழவி இவ்வளோ மக்கா இருப்பான், நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, இது உள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து அந்த பாபு பக்கு வந்து எவனும் ரீஸ்பான் ஆக மாட்டானா? அவனை மட்டும் இங்கே ரீஸ்பான் ஆகணும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம தான் ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் போட்டிருக்கமே, நம்மளுக்கு என்னங்க பயம்? ஓகே, இந்த பிளாங்க் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் உள்ளே போயிட்டு இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குல்லங்க, அதையும் ஆஃப் பண்ணி விட்டு வருவோங்க. அப்போ தான் மேலே வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியும். இது பாபு செத்துட்டானா? டேய், யாரா பாபு போட்டு தள்ளனா? ஏங்க நம்ம வந்து காஃபியில் ராட் பாய்சனை வச்சுட்டு வந்தோமே, அதை அந்த பாபு பையை குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மண்டே போட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு அடிக்கடி பசி வந்துடுங்க. அவன் வந்து பாதி நேரம் வந்து கிச்சனில் தான் நின்றுக்கிட்டே இருப்பான். நம்ம கிழட்டு பையன் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பானே, அதே மாதிரி இந்த பாபு பையன் வந்து கிச்சனில் நின்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் தான் காஃபி குடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு
எப்படியாச்சும் அந்த மோனாலிசா ஃபோட்டோ ஃபஸ்ட்டு போயிட்டு எடுத்து வந்துடுவோம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஒரு மூணு வேல்யூபிள் பொருள் இருக்குங்க, அது மூணுத்தையுமே வந்து மியூசியம்லேருந்து இந்த பாபா பக்கம் திருடி வச்சுருக்கானுவோ. அவனுக்கே தெரியாமல் ஆஹா பார்த்துட்டான், நல்ல வேலை இவன் பேர் தான் பக்குன்னு நினைக்கிறேன். இவன் மண்டையை பார்த்தீங்கன்னா அருணாசி பழம் மாதிரியே இருக்கும், பைனாப்பிள் மண்டையா. ஓகே, இப்போ அந்த மூணு வேல்யூபிள் பொருளையும் நம்ம இங்கேயிருந்து அவனுக்கே தெரியாமல் எப்படியாச்சும் ஆட்டே போகிறதுக்கு தாங்க வந்திருக்கோம். ஓகே, இது உள்ளே போயிட்டு இப்போது இங்கே என்னமோ இருக்குங்க. ஓ, இது வந்து கன் பார்ட்டு, அப்புறம் ரெட் கீ இருக்குது, மெயின் டோர் கீ. மெயின் டோர் கீ கிடச்சதுனால நம்ம வந்து இன்றைக்கி மெயின் டோர் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். இங்கேருந்து நான் நிறைய வாட்டி கீழே விழுந்திருக்கேன். ஆ, யாரோ பார்த்துட்டான், யார் கிளவிதான் நினைக்கிறேன். தவிர்றா, ஏங்க நல்ல வேலைங்க கீழே விழுவாமல் எப்படியோ வந்துட்டேன். ஏன்னா இந்த வாட்டி நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் போன கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கீழே விழுந்திருப்பேன். ஏன்னா இந்த இடத்துக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. நிறைய வாட்டி இந்த இடத்துல நான் கீழே விழுந்தே அடிபட்டு செத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மோனாலிசா ஃபோட்டோ எடுத்து கீழே போட்டுருவோம். இறா இறா, என்ன மூஞ்சி அலைஞ்சிருக்கு, அந்த பாபு பக்கம் தான் அழைச்சிட்டானுங்களோ. ஆஹா வந்துட்டாங்க வந்துட்டான், ரெண்டு பேரும் கரெக்டாக வரீங்களா? டே யாரா இப்போ உங்களை கூப்பிட்டா? இங்கேருந்து வேற தாவணுமா? தம்பி பார்த்து தாவுப்பா, கீழே விழுந்து மண்டைகிட்ட தெரிச்சிட போதே. நல்ல வேலை இப்போ அங்கே வேற தாவணுமா? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நமக்குன்னே வச்சுக்கிறானுங்க பார்த்தீங்களா ஆப்பா. ஓகேங்க, இந்த பாபு பக்கு வேற ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும் எப்படியாச்சும். இவனை ரொம்ப தொல்லை பண்ணுவோம். ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஃபோட்டோ வேற கீழே போக மாட்டேங்கிதா? டாபி குட்டீஸ், நான் வந்து டே ஒன்லேயே தப்பிச்சிட்டேன், மறக்காமல் வந்து டாபிஸ் எப்போ பிளேனு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டமான கேமு, ஒருத்தர் ரெண்டு பேராக அந்த கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம். மொத்தம் நாலு பேருங்க, நாலு பேரையும் தாண்டி டே ஒன்லேயே தப்பிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். டே எவன்டா கரண்ட் ஆன் பண்ணி விட்டது? அடா பாவீங்களா, எனக்கு தெரிஞ்ச அந்த கிளட்டு பயில்ற வேலையாக தான் இருக்கும், அவன் தான் இந்தமாரி வேலைனா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏங்க இந்த கேமில் வந்து கேமரானா இல்லைல்ல, கேமரா தான் அந்த கிளட்டு பையன் வந்து கேமரா தான் பெரிய வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு நினைப்பான். அந்த கிழவனுக்கு போயிட்டு கேமரா போய் நோண்டிக்கிட்டே இருப்பான், எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேங்க, இது உள்ளனா வேறு எதுவுமே இல்லையா? டே என்னடா ஒரு கன் பார்ட்டு வைக்க மாட்டிங்களா? கன் பார்ட்டு ஒன்றே ஒன்று இருந்துச்சு மேலே, அதுக்கப்புறம் மற்ற பார்ட்டுனா எங்கே வச்சுருக்கானோன்னு தெரில. டே என்னடா எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க, ஒரு பம்ப் ஹேண்டில் இல்லைனா ஒரு கீ, இன்ன இது என்னது பாட்டில் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டனா? இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஐயோ கிழவன் வேறு வந்துக்கிட்டு இருக்கானே, கண்டுபிடிச்சிருவானோ. கிழவா, நான் தான் ஸ்லெண்டினா, என்னை பார்த்தா தெரியல. என்னங்க எதுவுமே இல்லை. டே எதுக்குடா ஆ இங்கே பார்த்தீங்களா கிழவியா, நம்மளே போட்டு தள்ள பார்க்குறாங்க ட்ராப்லாம் வச்சு. இவன் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஓ, கண்ணாடியில் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கியா? டே உன் மூஞ்சிலாம் பார்க்குற மாதிரியாடா இருக்கே, அதை வேற நீ கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தியா? டாபி குட்டீஸ், நீங்கள் லைக் போடலைன்னா இவன் மூக்கு மாதிரி உங்கள் மூக்கை பெருசாயிடும் பார்த்துங்க. ஸோ டக்குன்னு இப்போயே லைக் பண்ணி விட்டுருங்க. ஐயோ வரானே, நல்ல வேலை ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாஸ்க்கு மட்டும் இல்லைனா நம்ம நிலைமை என்ன இருக்கும் பாருங்கள். இந்த சைடில் கிராணி வந்து அடிப்பா, அந்த சைட்லேருந்து அவன் வேற லேசர் எடுத்து வந்து கழுத்துலேயே சொறி விட்டுருவான், இவன் வேற கையில் ஹேமர் வச்சுருக்கான். டக்குன்னு இதை அவன் ஓப்பன் பண்ணி விட்டு, ஐயோ சவுண்டு கேட்டுருச்சிங்க, யார் வருவான்னு தரலையே. நல்ல வேலை, ஆஹா கிளவி பார்த்துட்டா பார்த்துட்டா, ஓடு ஓடு. என்னங்க ஸ்லெண்டினா மாஸ்க் போட்டோம் கிளவி பார்த்துட்டா? நம்ம போடுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இது உள்ள என்ன இருக்குது? ஆ, இது உள்ள வந்து கன் பார்ட் இருக்குங்க, அது எப்படிங்க எடுக்கிறது? ஜம்ப் பண்ணி போகலாம், ஆனால் ஜம்ப் பண்ணுற பட்டனுக்கும் எனக்கும் ஆகவே ஆக மாட்டேங்குதுங்க. எப்போ நான் ஜம்ப் பண்ணுற பட்டன் அழுத்தினாலும் எங்கேயாச்சும் கீழே விழுந்தே மண்டை தெரிச்சிருது. இங்கே ஒரு டைனமைட் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு மேலே போமா கீழே போமா எங்கே போகிறதுனே தெரியலங்க, எந்த சீர் வருவானுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கையில் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, அதை தூக்கி இது உள்ளே போட்டு விட்டானா எவனாச்சும் வந்து மாட்டுவான். என்ன சவுண்டு, ஏ பாபு செத்துட்டானா? ஓ, அந்த கிளவி வச்சலங்க ட்ராப்பு, அதில் போய் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே. இப்போ நம்ம இந்த டைனமைட் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோங்க. கீழே வேற ஒரு பெரிய சைஸில் ஒரு புழுவா வச்சு, புழு இல்லைங்க வண்டு, அந்த வண்டை நம்ம போட்டு தள்ளணும். ஒரு பெரிய சைஸில் ஒரு வண்டு இருக்கும், ஜெயண்ட் பீட்டல் அது பேர். ஓகே, இங்கேருந்து போடுவோம், இங்கேருந்து போட்டால் செத்துருவோம்னு நினைக்கிறேன். நம்ம பறந்துட போகிறோங்க, வெடிக்கிற அந்த இதில் ஃபோர்ஸ்லேயே நம்ம பறந்தாலும் பறந்துடுவோம். நல்ல வேலை தள்ளி வந்துட்டோம். டே எங்கடா இந்த சீர் உள்ள பிளாங்கை காணோம்? டேய் எங்கே போனிச்சு? ஓ, இப்போ தான் வருதா? நான் கூட என்னடா ஆளே காணோம்னு நினச்சேன். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த ஜெயண்ட் பீட்டல் செத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி அது சாவலைன்னா நம்ம கன்ஃபார்ம் செத்துருவோம், ஏன்னா கையில் டைனமைட் இல்லை. ஆ நல்ல வேலைங்க செத்துருச்சின்னு நினைக்கிறேங்க. ஆ செத்துருச்சு, எப்படி நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயர் நம்மக்கிட்டே வா. ஓகே, இது உள்ள என்ன இருக்குது? பட்டனா? பரவாயில்ல, வந்ததுக்கு பட்டனாச்சும் கிடச்சிச்சா, இதை எடுத்துகிட்டு அப்படியே போவோம். டாபி குட்டீஸ், நிறைய பேர் லைக் பண்ணவே மறந்துடுறீங்க, ஸோ இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க. ஒரே ஒரு லைக்கு தானே, டக்குன்னு கண்ணை மூடிட்டு போட்டு விட்ருங்க. அப்புறம் வந்து இந்த யூடியூப்காரன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சதி பண்ணிட்டாங்க, யாருக்குமே நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. அதனால் முடிஞ்சால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஒரு சின்ன ஹெல்ப்பு தானே, முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்ருங்க.
இப்போ நம்ம எப்படியாச்சும் மேலே போகணும், மேலே எவனாச்சும் பார்த்தானோனா மாட்டிப்போம் கீழேயா, அதனால நம்ம டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடிடுவோம். இன்னங்க எவனையுமே காணோம், யாரும் இல்லாத வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான். இப்போ வந்து நம்ம அந்த ரூமில் வந்து ரூமில் இல்லை இங்கே வந்து அயன் காக்கு பார்த்தோமே, அதையும் போய்ட்டு எடுத்து வந்துடலாம். இங்கடா அயன் காக்கு காணோம், ஓ இங்கே இருக்கா, இதையும் எடுத்து ஆஹா கிளவிட ஐ சியூன்னு கத்திக்கிட்டே வரா. கிளவி இந்த டைலாக்கை மட்டும் நீ எங்கே போனாலும் மாற்றவே மாட்டேங்கிறீ, இங்கே தான் நிற்கிறியா கிளவி, சாரி மேடம் உங்களை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன். ஆ பாருங்களேன் கிளவி, நீ திருட்டு கிளவிடி, பாருங்கள் ட்ராப் வச்சுக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா, மோசமான கிளவியாக இருக்காங்க. இப்போ நம்ம எப்படியாச்சும் இது உள்ளே போகணுங்க, யாராச்சும் பார்த்தாலும் மண்டலே போட்டுருவோம், நம்ம பேசாமல் கீழே போயிட்டு கோடு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். ஏன்னா கோடு வந்து அந்த ஸ்டெப்ஸு பின்னாடி தான் இருக்கும், அங்கே இல்லைனா இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ இருக்கு இருக்கு, 2323. என்னடா இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்கீங்க கோடே. இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்னா, யாரும் இல்லைன்னா வச்சுங்களேன் இந்த பட்டனை வச்சு உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம மேலே போயிட்டு கோடை போட்டுடலாம். இன்னும் யாரையுமே காணவா, ஓகேங்க யாருமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பட்டனை வச்சு விட்டு உள்ளே ஓடிடுவோம். எனக்கு கிளவி வர மாதிரியே ஒரு ஃபீலிங்க, கிளவி இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கா, ஆமாங்க கீழே தாங்க போயிட்டுருக்கா, நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் மாட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆ டோர் ஹேண்டில் இருக்கு, நம்மளுக்கு மொத்தம் ரெண்டுங்கிறேன்னே ரெண்டு டோர் ஹேண்டில் தேவைப்படும், இப்போதைக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கா, இன்னொன்று எங்கே வச்சுருக்கானோன்னு தெரியலையே. பரவாயில்ல போயிட்டு தேடுவோம். என்னடா மறுபடியும் சவுண்டு, இது பக்கு மறுபடியும் போட்டு தள்ளிட்டானுங்களா, டே யாரா அந்த பக்கே போட்டு குறி வச்சு அவனே போட்டு தள்ளிட்டு இருக்குது. ஏங்க நம்ம பார்க்க வேண்டிய வேலைன்னா அந்த கிளவியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம தானே போட்டு தள்ளணும், ஆனால் அந்த கிளவியே ட்ராப் வச்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா. தேங்க்யூ கிளவி தேங்க்யூ, இங்கே பாருங்கள் இங்கே தாங்க செத்து போய் கிடக்கிறான். அந்த கிளவி ட்ராப் வச்சுட்டு போனால அதில் தான் பயப்பில் போயிட்டு காலை வச்சிருச்சின்னு நினைக்கிறேன். பாருங்களேன் நான் கூட பக்கு கொஞ்சம் அறிவாளியாக தான் இருக்கான்னு நினச்சேன், ரொம்ப மக்காக இருக்காங்க பக்கு, ரொம்ப மக்கு. ஆ கவிதை கவிதை, ஓகே உள்ளே வந்து ஏதோ இருக்குது, அதை போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவனாச்சும் வரானான்னு பார்த்துப்போம். நம்ம எடுக்கிற நேரம் பார்த்து யாராச்சும் வந்துட போகிறோம். ஐ ஹேண்டு வீலு, என்னடா எல்லாமே ஈஸியாக கிடைக்குதே, இன்னைக்கு நம்மளுக்கு லக்கு தான் போங்க. இந்த ஹேண்ட் வீலை போய்ட்டு கீழே டக்குன்னு போட்டு விட்டு வருவோம். ஹேண்ட் வீலை போட்டால் வச்சிங்களேன் நம்மளுக்கு வந்து காயின் கிடைக்குங்க, அந்த காயினே அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைமண்டு மட்டும் எடுத்தால் நம்ம இங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தான் ஒரு ப்ரோ பிளேயர், ஏன்னா டே ஒன்ல தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னங்க சவுண்டு கேட்குது, மேலே எவனோ நடந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். டே பாபு நீ தானே, ஆ கிளவி தானே போன மாதிரி இருந்துச்சு, கிளவி போயிட்டு இருக்காளா, எங்கங்க போகிறான், அந்த சீர் போன மாதிரியே தெரிஞ்சு எங்கே இருக்கு. ஆ பார்த்தீங்களா சொன்னேனே கிளவி மேடம், நான் தான் ஸ்லெண்டினா, ஐ எம் யுவர் பேத்தி. நம்ம வந்து மேலே போயிட்டு காயின் வர நம்ம எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைமண்டு தான் தேவையா, டைமண்டுக்கு வந்து காயின் தேச்சி காயின் இல்லைங்க, டைமண்டுக்கு கீ தேவைங்க, கீ கிடச்சாதாங்க டைமண்ட் எடுக்க முடியும். ஐயோ இவன் வேறு எங்கேயும் வந்துக்கிட்டு இருக்கான், நல்ல வேலைங்க கீழே போகிறோம். நம்ம மேலே போயிட்டு பாஸ்வேர்டு பார்த்தோமே, அதை போட்டு உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். டே ப்ளீஸ்ரா இங்கே மட்டும் கீ கிடச்சிச்சின்னா நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாங்க, டே கீ மட்டும் கொடுங்கடா ப்ளீஸ். ஐயோ மாஸ்க்கு வேறு கழட்ட முடியாதா, கையில் எதுவுமே இல்லைங்க, ஏதாச்சும் இருந்தால் தாங்க மாஸ்க்கை கழட்ட முடியும். எங்கப்பா இருக்குது நம்பர் 3 2 3 2 3. ஆ ஓப்பன், என்னடா இதே பம்ப் ஹேண்டிலா, பரவாயில்ல பம்ப் ஹேண்டில் உள்ளே தான் அந்த கீ இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு போயிட்டு நம்ம பம்ப் ஹேண்டில் போட்டு அந்த கீயை மட்டும் எடுத்து வந்துடுவோம், அதை மட்டும் எடுத்தால் நம்மளை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. ஏங்க அந்த கிளவி தான் நம்மளை வந்து சேலஞ்சு பண்ணியிருக்கா, அங்கே தான் நீ வந்து ஈஸியாக நான் பிடிச்சிட்ட, முடிஞ்சால் இங்கே வந்து பிடிச்சி காட்டு. ஐயோ என்னங்க இவன் போயிட்டுருக்கான், டே போடா சீக்கிரம், என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறான், போடான்னு ஒரு வார்த்தை தானா சொன்னேன், அதுக்காண்டி எங்க இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். ஆஹா பயப்புள்ள நம்ம பேசுகிறதெல்லாம் கவனிக்குதோ, ஓகே யாருமே இல்லை டக்குன்னு போடு போடு. என்னங்க கிளவி நேரம் இந்த சீரி தான் சுற்றிட்டுருப்பான்னு நினச்சேன், கிளவி ஆலய காணோம். டே உள்ள அந்த கீ மட்டும் கொடுங்கடா, அது கொடுத்தாலே போதும் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம், உள்ள கீ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை உடைக்கிறதுக்கே வர நம்மளுக்கு வந்து குரோபார் வேணுங்க, அது எங்கடா போட்டேன், ஓ கீழே போட்டோமே அதை போய் எடுத்து வந்துடுவோம், போ போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஆஹா கிளவி எங்கேயோ போயிட்டுருக்கால, இவ வேற ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க, நம்ம இந்த சிறவை போயிடலாம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம போகிற இடமே தெரியாமல் போயிட்டு வந்துடுவோம். டேய் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேண்ட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி போகிறானே, கேட்டால் லோ ஹிப்புன்னு சொல்கிறாங்க, பாருங்களேன் பேண்ட்டை எது தூரம் இறக்கி வச்சிருக்கானே. எங்கடா குரோபரை காணோம், எட்ரா எட்ரா குரோபர் எட்ரா, தம்பி ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறா, இப்படின்னா நடந்தீங்கன்னு வச்சுக்கோ, கிளவி வந்து கட்டை எடுத்து மண்டலே போட்டுருவா சொல்லிட்டேன், சீக்கிரம் போடா. இவன் வேற நம்ம நேரங்காலம் தெரியாமல் அந்த பக்கு பைய பாவங்க, வர நேரம்னா அந்த கிளவிட அந்த ட்ராப்பில் மாட்டி மாட்டியே செத்து போயிடுறான். பாருங்களேன் ரொம்ப நேரம் ஆளே காணோம், அண்ணா அண்ணா உங்களை எதுவும் சொல்லலைண்ணே, நான் பக்கை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன், இவன் பேர் தாங்க பாபு, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது கேரட்டு மூக்கன்,
அந்த பக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவன் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் மண்டையன். டே போடா சீக்கிரம், ஐயோ இவன் வேற கீழே போயிட்டுருக்கானே, திடீர்னு பார்த்துருவானோ, இங்கேருந்து குரோபாரை போட்டேன்னு வச்சுக்கோ, மண்டை ரெண்டாக பொழந்துடும் சொல்லிட்டேன். டாபி குட்டி டக்குன்னு வந்து லைக் பண்ணாதான்லாம் இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க, உள்ளே எல்லாம் இருக்குன்னு தெரிலையா. டே கீ மட்டும் கொடுங்கடா, கீ தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க, கீழே போட்டுருவோம் தூக்கி. என்ன விளைய மாட்டேன், ஆ விழுந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு அப்படியே ஆஹா இவன் எங்க மேலே வரான். டே உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கா, உன் வேலை கிச்சனில் தானே, கிச்சனில் போயிட்டு காஃபி இருக்கும், போய் காஃபி குடி. மறுபடியும் நம்ம பேசாமல் அந்த ரேட் பாய்சனை வந்து கலந்து விட்டுருக்கணுங்க. எங்க அந்த பக்கு பாவங்க பாருங்களேன், ஆளே காணோம், அந்த வரப்பெல்லாம் அந்த கிளவி போட்டு தள்ளிடுதுங்க அந்த பக்கை. அந்த கிளவியை வந்து அவன் பாதுகாப்புக்கு தான் கூப்பிட்டான், ஆனால் என்னடா கீயை காணோடே, ஆடா பாவி ப்ளடி ஃபூல், இன்னும் கீழவே வரலையே அந்த கீ, நானே ஏமாந்துட்டேன். ஆஹா கிளவி போயிட்டுருக்காளே, கிளவி எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணு, இன்னொரு ட்ராப் மட்டும் வச்சு விடு. ஆ கீழே விழுந்துருச்சு, என்னங்க எவனோ என்னை துரத்துற மாதிரியே இருக்குது, ஐயோ இவன் தான் துரத்துறான், இவன் எங்க என்ன துரத்துறான், டே 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 நான் ஸ்லெண்ட்ரினாடா, ஐ எம் த ஸ்லெண்ட்ரினா, நல்ல ஒழுங்க போயிட்டான், நான் கூட கண்டுபிடிச்சிட்டானு நினச்சேன். ஆஹா எல்லாரும் ஒன்று கூடுறாங்களே ஐயா, என்னை வச்சு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்களோ, நம்ம இப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணணுங்க. ஆ டைனமைட் இருக்கு, இப்போ பாருங்க நாலு பேரையும் வர வச்சு போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம், ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, கீ கிடச்சிருச்சு, அப்புறம் காயினே காயினும் வந்து இந்நேரம் வந்திருக்கும் காயினு, ஏன்னா நம்ம தான் ஹேண்ட் வீல் போட்டோமே, அதனால் காயினே ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மோனாலிசா ஃபோட்டோவையும் எடுத்தாச்சு. என்னங்க இவ்வளோ நேரம் சவுண்டு போடுறோம், அந்த கிளவிக்கு காது கேட்க மாட்டேங்குதே, அடியே கிளவி வர வர உனக்கு காது கேட்காமல் போகுதே, பார்த்துக்கோ உடனே இந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு சொல்லிட்டேன், ரொம்ப வயசாகி போச்சு. என்னங்க இன்னும் ஆளை காணோம், ஏம்மா கிளவி வருவியா மாட்டியா, என்னங்க அந்த பக்கையும் காணும், ஆ வந்துருச்சு வந்துருச்சு, டே டே இங்கே தாண்டா இருக்க, எங்கடா போகிறீங்க, எங்கெங்க போகிறானோ, டே என்னங்க இவ்வளோ அவசரமாக எங்கெங்க போகிறானோ எல்லாம், டே ஐ ஆம் ஹியர்ரா, என்னங்க அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே வரானுவோ, பைத்தியமாடா நீங்கள்லாம், ஏங்க பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறானோனே, டே இது நார்மல் மோடு தாடா, என்னடா எக்ஸ்ட்ரீம் மோடு மாதிரி போயிட்டுருக்கீங்க, ஆஹா ரொம்ப மோசமான பசங்களாக இருக்கானுங்க. ஆ கிளவி மாட்டிக்கிட்டா, ஆனால் இந்த இடத்துல டைனமைட்டை போட்டால் நம்மளும் செத்துருவோமே, என்னங்க பண்ணுறது, இன்னும் ஆளையே காணோம், கிளவி இந்த ரூமுக்கு வா கிளவி, எங்கெங்க போணுச்சு கிளவி, ஆ வந்துட்டான், டேய் தள்ளி போடா தொப்ப தெரியுதுடா, இன்னும் இவன் மட்டும்தான் நின்றுட்டுருக்கான். ஆமாம் இப்போ அவசரமாக எல்லாம் எங்கடா போகிறீங்க, எங்கே போகிறானுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, டக்கு டக்குன்னு வரானுவோ டக்கு டக்குன்னு போயிடுறானுவோம், நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம பேசாமல் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம், நாலு பேரையும் வர வச்சு போட்டு தள்ளலான்னு பார்த்தா நம்ம பிளானே வேஸ்ட்டாக போச்ச, பரவாயில்ல வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம், இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு எப்படியோ மேலே போவோங்க, இந்த கீயை மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைமண்டு கிடச்சிரும். அம்மா கீழே ஒரு ட்ராப் இருக்குமே, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோமா இல்லையா, ஆ இன்னும் யூஸ் பண்ணவே இல்லையா, இந்த ட்ராப் வர நம்மளுக்காண்டியே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ யாராச்சும் ஒரு ஆளை போட்டு தள்ளிடலாங்க ஈஸியாக இந்த ட்ராப் வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இந்த பக்கையும் அந்த பக்கையும் கிளவியை மட்டும் போட்டு தள்ளிட்டா போதும். ஐயோ இவனாங்க, டேய் என்னடா இவன் இப்படி பார்க்குறான், ஆஹா எங்க ரெண்டு பேர் நம்மளை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டானோ, நம்ம மேலே டவுட்டு வந்துருச்சு, டே கிளவா பார்த்தீங்களா அந்த கிளவன் இப்போ தான் தூங்கி முடிச்சு போயிட்டுருக்கான். இந்த இந்த கேமில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கிளவன் தான், ஏன்னா அவன் பட்டுக்கு அமைதியாக இருக்காங்க, நம்ம நம்மளை வந்து தொல்லையே பண்ணல, அவன் பட்டுக்கு போகிறான் அவன் பட்டுக்கு வரான். ஓகேங்க இப்போ டைமண்டு கிடச்சிருச்சு, யாராச்சும் வராங்களா, நல்ல வேலை யாரும் வரல, எட்ரா எட்ரா சீக்கிரம் எட்ரா, இந்த மாஸ்க்கு வேறு எல்லாத்தையும் மறக்கிது. ஓகே இப்போ டைமண்ட் எடுத்தாச்சா, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு ஐட்டம் வந்து கிடச்சிருச்சு, அந்த வேல்யூபிள் ஐட்டம் வந்து ரெண்டு கிடச்சிருச்சு, இன்னும் ஒன்றே ஒன்று அந்த காயின் மட்டும், காயினே நம்ம ஆல்ரெடி வந்து ஹேண்ட் வீல் போட்டுட்டோம், சும்மா இப்போ போயிட்டு எடுத்து வந்தாலே போதும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கீழே, ஐயோ இவள் வேறு சுற்றி சுற்றி வராளே, இன்னைக்கு கிளவி உனக்கு கண்ணா தெரில, உன்னெல்லாம் நான் வந்து ஒரு பிரில்லியன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ மக்கா இருக்கா, ஒரு மாஸ்க் இவன் எங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறான், டே ஆடா பாவிலா மறுபடியும் பக்கு செத்துட்டானா, ஏங்க பாவங்க அந்த பக்கு யாருக்குங்க அவன் கெடுதல் பண்ணான், என்னை தவிர அவன் யாருக்குமே கெடுதல் பண்ணவே இல்லைங்க, என்ன தான் துரத்திக்கிட்டே இருக்கான், ஆனால் அந்த பக்கு மட்டும் செத்து போயிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. அந்த கிளவி வந்து அந்த கிளவிக்கும் அந்த பக்குக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதான் அந்த பக்கு போகிற இடத்துலனா வந்து அந்த கிளவி வந்து ட்ராப் வச்சுட்டு போயிடுறான். எல்லாம் ஆர்ஐபி பக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதி விடுங்க, இந்த கிழட்டு பய வர இங்கே போயிட்டுருக்கான், டே கிழட்டு பயலு உனக்கு கை கால்லாம் வலிக்காதாடா, மேலே கீழே அலைஞ்சிக்கிட்டே இருக்கா, இது என்னங்க எல்லாமே இங்கே நிற்கிறானுவோ, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறானுவோ, என்னை போட்டு தள்ளுறதுக்கு மாட்டுவானா, ஐ ஆம் த ப்ரோ பிளேயர் யூனோ, இது என்னதுங்க
அட பாவீங்களா, இவ்வளோ நேரம் இதை நான் இதை யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா, அயன் டிஸ்க் வச்சா தாங்க டோரே ஓப்பன் ஆகும். நல்ல வேலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அயன் டிஸ்க் இல்லாமல் மண்டையிலே அடி வாங்கியிருப்பான் ஜஸ்ட் மிஸ். ஓகே, இப்போ இந்த சவுண்டு கெட்டு கிளவி இல்லை அந்த பாபு எவனாச்சும் வருவான். பக்கு தான் ஆல்ரெடி செத்து போயிட்டானே, பக்கால் வர முடியாது. ஏங்க பாருங்களேன், நம்ம வந்ததுலேருந்து அந்த பக்கு மட்டும் எத்தனை வாட்டி செத்துட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிளவி தான். கிளவி வந்து நம்மளுக்கு நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏ கிளவி வருது, டேடே பொறுமையாக போடா பாபு, டேடா பொறுமையாக போடா. ஆடா பாவி அவசரம் பிடிச்சவனே, ஏன்டா சீக்கிரமாக போனேன். ஏங்க இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா அந்த கிளவியை சேர்ந்து போயிருப்பா. பரவாயில்ல, நம்ம கையில் தான் டைனமைட் இருக்கா. கிளவி போயிட்டு வா தாட்டா. நல்ல விலைங்க, பக்கு இந்நேரம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், கிளவியை செத்துட்டான். இப்போ நம்ம கீழே போயிட்டு கீழே நம்ம போட்டோமா எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவோம். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கன்று மட்டும் கிடைக்கவே இல்லையா, என்னடா எடுக்க முடியாடே, கொடுங்கடா. ஆனால் பாவீங்களா, நம்மளையே வந்து சதி பண்ணுறானுவோ, என்னங்க காயினை கொடுக்க மாட்டேங்கிறானுவோ, பக்கு வந்துட போகிறான், டே குடுறா காயினை. ஆ கிடச்சிருச்சிங்க, நல்ல வேலை. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், என்னடா இது காயினை கிடைக்க மாட்டேங்குதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த அயன் டிஸ்கை வச்சு விட்டு வந்துடுவோம். இவ்வளோ நேரம் நான் அயன் டிஸ்க் இருக்கிறதே மறந்துட்டேங்க, அயன் டிஸ்க்கு மட்டும் இல்லைனா டோரே ஓப்பன் ஆகாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அயன் டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் அடி வாங்கியிருப்போம். ஓகே, இப்போ போயிட்டு டைமண்ட் எடுத்து வந்துடுவோம். கீழே அந்த பக்கு வந்து ஸ்பேம் ஆகிட மாட்டான்ல திடீர்னு, திடீர்னு ஸ்பேம் ஆகிட்டான்னா மண்டலே போட்டுருவாங்க. கையில் வேறு லேசர்லாம் வச்சுருக்கான் பயபுள்ள, ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருக்குது. டாபி குட்டீஸ் இன்னும் நீங்கள் நிறையா பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க. இவன் வேறு என்னங்க மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கான், டே போய் வேலையை போடுறான். ஐயோ சிரிக்கிறாங்க சார், நான் பண்ணுறது காமெடியா சார். ஐயோ என்னங்க மறுபடியும் வந்துட்டான், டே உனக்குன்னா வேறு வேலையே இல்லையாடா, போடா அங்கிட்டு. கையில் இருக்கிற லேசரை பிடிங்கி மூக்கில் வச்சுருவேன். என்னங்க போகிற மாதிரியே தெரில, போ போ மேலே கிளம்ப, கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன், வலிக்கி விட்டு சீக்கிரம் போய் அவனை காப்பாற்று, போடா சீக்கிரம். என்னங்க இவன் ரெண்டு ரெண்டு படியாக ஏறுறான், பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பானோ, நம்மளை விட பெரிய ப்ரோ பிளேயரோ. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ஓடு ஓடு. ஐயோ சவுண்டு கேட்டுருச்சு, ஓடுறா ஓடுறா. அப்பா ஒரு வழியா, ஃபைனலி ஐ எம் எஸ்கே அப்படின் கெஸ்ட் மோடு. இப்போ பாருங்களேன் கிளவி, எப்படி தப்பிச்சோம்ல, அங்கேயும் தப்பிப்போம் இங்கேயும் தப்பிப்போம், பிகாஸ் டாபிஸ் எ ப்ரோ பிளேயர். ஐயோ பாவங்க, இங்கேயும் லாஸ்ட்டாக இங்கேயாச்சும் பக்கு ஹாப்பியாக இருக்கான்னு பார்த்தா இங்கேயும் போட்டு தள்ளிட்டானோ பக்கை. எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஆர்ஐபி பக்குன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க, பக்கு எத்தனை வாட்டிங்க சாவுறான். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபீஸ் ஆல் ரைட்.